அவ மேல கோவத்துல இருந்த சக்தி மாமாவும் இப்ப அவளுக்கு சப்போர்ட்டா பல வேலைய பாக்குறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா நம்மள தவிர இந்த வீட்ல இருக்கிற மத்த எல்லாரையும் அவ வலக்குள்ள சீக்கிரமே விலை வச்சிருவான் நினைக்கிறேன். வெண்ணிலா எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படிலாம் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்க யார வேணாலும் அவ கவுக்கலாம், ஆனா என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் ஜெயோட மனசை கவுக்க முடியாது. ஜெயா என்னமோ ரொம்ப நல்லவ தான், அவ அவ்வளோ ஈஸியா யார் மேலையும் கோபத்தையோ வெறுப்பையோ எல்லாம் காட்டிட மாட்டா. ஆனா பொன்னிமலை இருக்கிற கோபத்துக்கு காரணம் அந்த முத்தையாவும் முத்தையாவோட குடும்பமும் தான். பொன்னிமலை ஜெயாக்கு இருக்கிற கோபமும் வெறுப்பும் தான் நம்மளோட மூலதனமே, அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். அதெல்லாம் சரிதான் சித்தப்பு, ஆனா பொன்னிய பத்தின உண்மை தெரியாம அவ மேல இருந்த அதே தப்பான எண்ணம் இருந்திருந்தாலாச்சும் பொன்னிய நிச்சயமா அத்த வீட்டுக்குள்ள வரவிட மாட்டாங்க. ஆனா உண்மை தெரிஞ்சு அவங்களே உடைஞ்சு போன மாதிரி ஆயிட்டாங்களே. இப்ப பத்தாததுக்கு சந்திரசேகர் மாமாவும் சக்தி தம்பியும் அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தீர்வேன்னு கிளம்பி போயிருக்காங்க. ஐயோ, அப்படி ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரியே பொன்னிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலுமே அத்தா அவளை தடுத்து நிறுத்துவாங்களான்னு எனக்கு தெரியல சித்தப்பா.